அஇஅதிமுகவிலிருந்து பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டுள்ளார். இதனை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக அறிவித்துள்ளனர். கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மெகராஜ் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அறிஞர் அண்ணா பேருந்து நிலைய பகுதியில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகளை பார்வையிட்ட அவர் வெளியே செல்லும்போது பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து மாவட்டத்தில் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென பொதுமக்களை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தீயணைப்பு வாகனம் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி மீண்டும் துவங்கியுள்ளது. அந்தியூர் பேரூராட்சி முழுவதும் இவ்வாறு கிருமி நாசினி தெளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு பொதுமக்களை ஊக்கப்படுத்த வேண்டுமென தமிழக அரசின் உயரதிகாரி தர்மேந்திர பிரதாப் யாதவ் அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் ராமேஸ்வரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தேர்தல் மோதல் தொடர்பாக உயிரிழந்த இரு இளைஞர்களின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கடந்த 7ஆம் தேதி சோகனூர் என்ற கிராமத்தில் நிகழ்ந்த மோதலில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பங்களுக்கு வேளாண் தொழில் செய்ய அரசு உரிய நிலத்தை ஒதுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டுமென்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள புலிகள் காப்பக உள்வட்ட பகுதிகளில் வாழும் மக்களை மாற்றுப் பகுதிகளில் குடியமர்த்தும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இழப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதுமலை புலிகள் காப்பக உள்வட்ட பகுதியில் வாழும் மக்கள் மாற்று இடத்தில் தாங்களாகவே குடிபெயர இந்த உயர்த்தப்பட்ட இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் முதுமலை சுற்றுப்புற கிராமங்களான பெண்ணை, முதுகுலி, புள்ளியாளம், நெல்லிக்கரை உள்ளிட்ட 7 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கணக்கான குடும்பங்கள் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்புதல் பெறாத லாரிகளில் தண்ணீர் எடுத்து செல்ல அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனியார் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தங்கள் உறுப்பினர்கள் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படாத விவசாய கிணறுகளிலிருந்து லாரிகளில் தண்ணீர் எடுத்து செல்லும்போது ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீர் எடுத்து செல்வதாக கூறி அதிகாரிகள் துன்புறுத்துவதாக தெரிவித்திருந்தனர். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒப்புதல்கள் பெற்ற லாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் ஒப்புதல் பெற்ற லாரி உரிமையாளர்கள் அதற்கான ஆதாரங்களுடன் அதிகாரிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தினர். தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் தரிசனத்திற்காக இம்மாதம் 18ஆம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும். தினசரி ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் 10,000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். கொரோனா இல்லையென பரிசோதனைக்கான சான்றிதழ்களுடன் வரும் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி சாஸ்திரி பூங்கா பகுதியில் இயங்கும் பர்னிச்சர் மற்றும் ஹார்ட்வேர் கடைகள் இயங்கும் சந்தையில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கிய 8 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு பணியில் 32 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தில்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.